நான் பிறக்கும்போது என்னுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது போட்டால் ஒன்று, நான் இன்றைக்கி வளர் பருவத்தில் இருந்தால் என்னுடைய போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, இன்றைக்கி என்னுடைய உடல் எவ்வளோ தேவைப்படுது, இதை சரி செய்கிறதுக்கு இந்த கோச்சார கிரகங்கள், இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, கிரக பயிற்சிகள் நம்ம பார்க்குறோம். என்னுடைய நிகழ்வுகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சுப அசுப நிகழ்வுகளை, ஏன்னா நல்லவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான், கெட்டவன் கெட்டவனாகவே இருக்க மாட்டான். நல்லவர் நல்லவராக இருந்துட்டேன்னா உலகம் அழிஞ்சே போடும், கெட்டவர் கெட்டவராக இருந்தால் என்ன பண்ணும், அதுவும் வந்து உலகம் வந்து தாங்காது. அதை விட்டு இயற்கை என்ன பண்ணுது, விதிவிலக்குகளாக, விதிவிலக்குகள்னா நம்ம தான தர்மங்கள், புண்ணியங்கள், பாவங்கள், புண்ணியங்கள் எவ்வளோ விஷயம் செய்கிறோம், இதுக்கு என்ன பண்ணுது, நம்ம வந்து ஜாதகத்தில் என்ன பண்ணுறோம், அஞ்சு படிநிலைகள் நம்ம எடுக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு கிரக அமைப்பு மாறும், அதான் லக்னாதிபதி. இல்லைங்க 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், இல்லை 2 வருஷம் 2 மாதம் 20 நாள், 3 வருஷம் 4 மாதம், 4 வருஷம் 5 மாதம் 10 நாள், இப்படி நட்சத்திர புள்ளிகள் மாறக்கூடிய கால அளவுகள் இதை தான் நீ பார்த்துருப்போம். அடுத்தது நவம்சம் மாறக்கூடிய காலங்கள், இன்றைக்கி நடக்குமா, நேற்று நடந்திருக்குமா, நேற்று நடந்த நிகழ்வுகளோட தொடர்பு இருக்குமா, நேற்று முடிஞ்ச நிகழ்வோடு தொக்கிக்கிட்டு இன்றைக்கி இருக்குமா, நாளைக்கு நடக்குமா, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நவம்சம். அதுக்கு பிறகு இல்லை இல்லை 4-5 நாள் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா, எனக்கு உள்ள நான் கேட்டுக்கிட்ட கேள்வி வந்து இந்த 4-5 நாள் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், அதையும் நான் 9 பிரிக்கிறேன், 45, அதையும் 9 பிரிக்கிறேன், 5 நாள். இந்த 5 நாள் எப்படி இருக்கும், ஏஎல்பி தசாபத்தியை பார்க்கணும். இப்பொழுதுக்கு 5 நாள் வரையும் பாருங்கள், 4-5 நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 45 நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 5 நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லைங்க நான் அதோட உள்ளார போய் பார்க்குறேன், 13 மணி நேரம் 20 நிமிஷம் அது, சரி அதையும் நான் 9 பிரிக்கிறேன், 1 மணி நேரம் 29 நிமிஷம் 58 செகண்ட், அதான் 1 மணி நேரம் 30 நிமிஷம்னு அது பதிவு பண்ணியிருப்போம். அது சாஃப்ட்வேரில் போட்டால் வித்தியாசமாக 1 மணி நேரம் 1 மணி நேரம் 30 நிமிடம்னு நம்ம போட்டிருப்போம். அதை நான் சொல்லும்போது என்ன, நம்ம அந்த மினிட் செகண்டெல்லாம் மில்லி செகண்டெலாம் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து கால்குலேஷன் வராதுங்கிறத, 1 மணி நேரம் 30 நிமிஷம், 1.5 மணி நேரம் அப்படின்னு எழுதியிருப்போம். இந்த 1.5 மணி நேரத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் இருக்கும் பார்த்துங்க, 60, 30, 90 நிமிஷம், 9 கிரகம் 10-10 நிமிஷம், ஆனால் 10-10 நிமிஷம் இருக்காது, 9 நிமிஷம் 57 செகண்ட் 30 மினிட் வரும். அது அவ்வளோ அக்யூரஸியாக நீங்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், 10-10 நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கா, நல்லா இல்லை, அடுத்த 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், கால் நீட்டுவோம், 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், கையை உயர்த்துவோம், 10 நிமிஷம் என்னவோ சாய்வோம், 10 நிமிஷம் என்ன தூங்குவோம், 10 நிமிஷம் அசதியாக இருக்கும், 10 நிமிஷம் நல்லா விழிப்பாக இருக்கும். அந்த 10 நிமிஷத்தையும் பிரிக்கணும், 10 நிமிஷத்தையும் மறுபடியும் அதை பிரிக்கணும், நம்ம அதை பிரிக்கலை. அதை விட்டு இது வந்து நீங்கள் இப்பொழுதுக்கு இது வந்து 4வது கட்டம், எப்படின்னா லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, நவம்சம், அடுத்தது தசாபத்தி, இது 4வது விஷயம். தசாபத்தியில் 4-5 நாள் எப்படி இருக்குது, 4-5 நாள் கிரகங்கள் எங்கே இருக்குது, 4-5 நாள் கிரகங்கள் எங்கே இருக்குது, 5 நாள் கிரகங்கள் எங்கே இருக்குது, அப்புறம் 4-5 பார்த்து, அப்புறம் 4-5 பார்த்து, அப்புறம் 5 பார்க்க கூட, நேராக 4-5 வந்துடணும், இல்லை நேராக 5 வந்துடணும், 5 நாள் கிரகம் எப்படி இருக்குது இதை பார்த்தாச்சுன்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 5 ரூல் மாரி பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போம், லக்னாதிபதி 6-8-10 பண்ணலக்கூடாது, நட்சத்திராதிபதி 6-8-10 பண்ணலக்கூடாது, லக்னாதிபதிக்கும் நட்சத்திராதிபதிக்கும் 6-8 இருக்கக்கூடாது, 3, 4வது வந்து 6-8-10-12 அதிபதி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை வந்து அதனுடைய பாதிப்பை செய்யும், 4, 6, 8, 10, 12 கிரகங்கள் போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய சொகுசான வாழ்க்கைக்கு நீங்கள் தேவைப்படுற மாரி நீங்கள் அமைச்சிக்கிறீங்க, அதால் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிறது 5. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து எப்படி ரிப்போர்ட் எடுத்தால் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்த்துட்டோம். அந்த பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை வேணும்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு 5 எடுத்துக்கிறோம். இப்போ 5 விதமான மாத்திரைகள், இது ஒரு டானிக்காக இருக்கலாம், ஒரு மாத்திரையாக இருக்கலாம், ஒரு ஊசியாக இருக்கலாம், இது இப்படி எடுத்துங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், 5 என்ன பண்ணுறோம், ஐயா இந்த 10 வருஷத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்குது, 10 வருஷத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியில்லை, ஆனால் இந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதம் போகுது, இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாயிருங்க அப்படிங்கிறது. 10 வருஷத்து அதிபதி செவ்வாய் நல்லா இருக்குது, இந்த 1 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு, 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், இந்த காலகட்டம் மட்டும் கவனமாக இருங்க. சரி, இந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் மட்டும் கவனமாக இருங்க, இது T9 எப்படி போகுது, கார்த்திகை நட்சத்திரம் எதிர்காலத்தில் தான் நடக்கும், எப்படி மேஷ லக்னத்துக்கு
ஒன்பதாம் வீடு D9ஆக போகும். அப்போ வந்து எதிர்காலத்தில் நடக்கும், இன்றைக்கி எதுவும் நடக்காது. நீங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷனை மட்டும் போட்டுகிட்டே வாங்க. இப்போ மட்டும் அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் அட்வான்ஸை மட்டும் போய் கொடுங்க. ரிஜிஸ்டர் வந்து எப்போ பண்ணிக்கலாம், இந்த 2023 ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, மறுபடியும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் மாதம் வரும்போது 9ஆம் பாவமும் போடும். அது என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும், எதிர்காலமாகவே நடக்கும், தள்ளிக்கிட்டே போடும். அடுத்தது லக்கணம் முடியக்கூடிய கால அளவுகளும் நட்சத்திர புள்ளி முடியக்கூடிய கால அளவுகளும் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து நவம்ச புள்ளி டீனே நல்லா இருக்குது. இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் நிகழ்காலத்தில் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த போய் வீடு ஒன்று வாங்குறதுக்கு, இடம் ஒன்று வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. சூரியன் நல்லா இருந்தால் பிரம்மாண்டமான வீடு, சூரியன் நல்லா இல்லைன்னா பழைய வீடு. சூரியன் ரொம்ப 6 இருந்துச்சுன்னா கடன் வாங்கின வீடு. நல்லா கேட்டுங்க, காலையில் 8 மணிக்கு 8 மணி 20 நிமிஷத்துக்கு பஸ்ஸு வருங்கிறது தான் நவம்சம். அந்த பஸ்ஸு நல்லா பஸ்ஸா கெட்ட பஸ்ஸா, ஆரஞ்சாக இருக்குமா, நல்லா சோசா பஸ்ஸாக இருக்குமா, ஏசி பஸ்ஸாக இருக்குமா, வேகமாக போவோம் மெதுவாக போவோமாங்கிறது யார் அப்படின்னா சூரிய பகவானை வச்சு தான் சொல்ல முடியும். அடுத்தது தசாபக்தி, இந்த 5 நாள் எப்படி சார் இருக்கு? இது என்னென்னா ஒரு அவசரமான கேள்வியாக இருக்கும். சார் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், இந்த 5 நாள் எப்படி இருக்கும்? இல்லைங்க, என்ன ஒரு 3 நாளைக்கு நேற்றோட 5 நாள் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்தாற்போல் அவருடைய பதிலை தர வேண்டும். அதை மாத்திரை, இந்த ஃபீவர் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள்லேருந்து 5 நாள் வரையும் இருக்கும். இந்த உடல் உபாதை எப்படி இருக்கும்? 45 நாள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா? இப்போ போன மாதம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் 45 நாள் ஆரம்பிச்சிச்சு. பிப்ரவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு 1.5 மாதத்துக்கு இது போட்டு படுத்தும் சார். நீங்கள் இங்கே கொடுத்த கணக்கு ஆய்வே பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து சொல்லுங்கள், அது கரெக்டாக வரும். அடுத்து கோச்சாரம், இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். கோச்சாரத்தை பார்த்துட்டோம்னா ஒரு ஜாதகம் முழுமையடைய போகுது.